ஒரு ஹெல்தியான மார்னிங் பிரேக்ஃபஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான் பட் ரொம்ப உங்களுக்கு வந்து இது போர் அடிக்காது டெய்லியுமே நீங்கள் பண்ணி சாப்பிட்லாம் அந்த மாதிரி ஒரு ரெசிபி இதுக்கு தேவை வந்து ஓட்ஸ் கேப்சிகம் கேரட்ஸ் வெங்காயம் டொமேட்டோ உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ அது எல்லாமே இதில் போட்டு ரெண்டு எக் போட்டு ஒரு ஆம்லேட் மாதிரி ரெடி பண்ணணும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் ஆனியன்ஸு கொஞ்சமாக குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் டொமேட்டோஸ் அப்புறம் கொஞ்சம் கேரட்டை வந்து கிரேட் பண்ணி வச்சுருக்கேன் அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக சாப்பிட்றதுக்கு இருக்கும் அப்புறம் கேப்சிகம் கொஞ்சம் குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணணும் இது எல்லாமே கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உங்களுக்கு தேவையான ஓட்ஸ் நீங்கள் வந்து டூ மெம்பர்ஸ் த்ரீ மெம்பர்ஸ்னால் அதுக்கேற்ற மாதிரி ஓட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி வந்து ரெண்டு எக்ஸ் போட்டிருக்கேன் ரெண்டு ஏக் போட்டுட்டு நல்லா பீட் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் டென் மினிட்ஸ் ஆர் டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை ஒரு தோசை மாதிரி போட்டு எடுக்கணும் இல்லை ஆம்லேட் மாதிரி போட்டு எடுக்கணும் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் ரெசிபி நம்ம ஹெல்த்தியாக சாப்பிடணும் அப்படின்ற ஆப்ஷன்ஸில் எப்பவுமே பிடிக்காத ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும் இப்படா அதை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் பட் இந்த மாதிரி நம்ம பிடிச்ச மாதிரி அதை மாற்றிக்கிட்டோன்னா அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ரெசிபீஸை கண்டுபிடிச்சி அதை பிடிச்ச மாதிரி மாற்றி அதை செய்கிறதுக்கே நமக்கு வந்து ஒரு எஃபோர்ட் போடணும் கண்டிப்பாக ஒரு ரெசிபி பிடிச்சிடுச்சுன்னா அதை வீக்லி டூ டைம்ஸ் அதை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணி பார்க்கலாம் அது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு இப்போ தோசைக்கல்ல அதை போட்டுட்டு ஒரு ஆம்லேட் மாதிரி போட்டுட்டு அது மேலே உங்களுக்கு தேவையான சீட்ஸ் போட்டுக்கலாம் நான் இன்னைக்கு செசமி சீட்ஸ் போட்டிருக்கேன் ஒயிட் கலர் அது போட்டுட்டு கார்னிஷாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு டெம்டிங்காகவும் இருக்கும் ஒவ்வொரு அளவுக்கு டேஸ்ட் ஓகே தான் நல்லா தான் இருக்கும் ஆம்லேட் பிடிச்சவங்களுக்கு இது நல்லா தான் இருக்கும் இன்னும் நிறைய கார்ன் போடலாம் இன்னும் நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு இது ஒரு ஹெல்தி ஆப்ஷன் மாதிரி